அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தற்போது தமிழகத்தில் ஆதார் கார்டு ஸ்பெஷல் கேம்ப் முகாம் நடத்த இருக்கிறாங்க. அது எந்த தேதியில் நடக்குது, அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண இருக்கிறாங்க ஆதார் கேம்பில், அந்த டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம இந்த கானலில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பிலாக உள்ளது. கிராமசபை சட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு வீடியோக்கள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை கண்டுக்குள்ள போகலாம். தற்போது தமிழகத்தில் வந்து ஆதார் காம் ஸ்பெஷல் கேம்ப் நடக்க இருக்கிறாங்க. எந்த தேதியிலனா பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இந்திய அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு ஆதார் முகாம் நடைபெற உள்ளது. மேற்படி முகாமில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய ஆதார் பதிவு, கருவெளி ரேகை பதிவு மற்றும் புகைப்படம் மாற்றம் செய்தல், ஆதார் நிலை அறிதல், பெயர், பிறந்த தேதி, முகவரி, தொலைபேசி, மின்னஞ்சல் ஆகியவை மற்றும் செய்தல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த முகாமில் புதிதாக ஆதார் எடுக்க கட்டணம் கிடையாது என்றும், ஆதார் திருத்தம் செய்ய மட்டுமே 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தை அணுகலாம். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பயன்படுத்திக்கிடுங்க இந்த வாய்ப்பை. இதை உங்கள் அருகில் உள்ள குறைந்தது 2 நபர்களுக்கு இந்த நல்ல தகவலை தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி அரசினுடைய எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், ஏனி A to Z எங்கே போனாலும் ஆதார் இல்லாமல் உள்ள எந்த ஒரு நம்மளுடைய ஃபார்மும் உள்ள அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே நபர் பல்வேறு இடங்களில் எந்த ஒரு சேவையும் பெறக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆதார் கட்டாயம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. யாரும் கரெக்ஷனோ எதுவும் பண்ண வேண்டிய இருந்தால் அது பண்ணவீங்க. இது எங்கெங்கெல்லாம் இப்போ நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விரும்புகிறீங்கன்னா, இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் லிஸ்ட் ஆஃப் ஆதார் சென்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணிட்டேன். PDF ரீடைரக்ட் ஆகிட்டு இதில் வந்து 545 பக்கம் எத்தனையோ சென்டர் இருக்குது. இது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுங்கள், உங்கள் ஏரியா கரெக்டான நேம் தெரிஞ்சால் நேமோ இல்லைனா பின்கோடோ டைப் பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு நியர்பையில் இருக்கிறது திசைன் விலை, அது டைப் பண்ணியிருக்கிறேன் வந்துட்டு. அதை அதுக்கு அடுத்தது பக்கத்தில் போகணும்னா நேம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேம் சர்ச் பண்ணிட்டேன் வந்துட்டு. ஓகே, பரப்பாடி. உங்களுக்கு நேர்வில் இருக்கிற பின்கோடு இல்லைன்னா அந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி.